அப்படி பழனிசாமி தான் இதுல முக்கிய காரணமா? அவர் தான் முக்கிய காரணம்னு சம்பந்தப்பட்ட அக்யூஸ் எல்லாமே சொல்றாங்க. ஸ்டாலின் இதுக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்காரா? இப்போ வரைக்கும் கேஸ் நல்லா போகுது, இனிமே நல்லா போனா நல்லா இருக்கும். இந்த வழக்கு முடியறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மிக விரைவில் முடியும். என்ன சொன்னாட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கொடநாடு கொலை வழக்கு மர்மங்கள் எளிய மக்களின் பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இதை பற்றி வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து எளிய மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த வழக்கோட பின்னணி வந்து தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் இதோடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை இப்போ நான் இங்கே உங்கள் முன்னாடி வந்து விவரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதை வந்து மக்களாகிய நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு இன்டர்வியூ வந்து பத்தாது. இது வந்து ஒரு நாலு பார்ட்டாக இதை கொண்டு போனால் மட்டும்தான் அதோடைய ஃபுல் ஸ்டோரி என்னால் கொடுக்க முடியும் கிளியராக. இதில் இருக்க லீகல் பாயிண்ட்ஸ் என்ன, தென் வந்து இந்த கேஸோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொடைநாடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பங்களா, ஓகேங்களா? அது வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. பட் அங்கேயே ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே நடக்கும், அது வந்து முன்னாள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து அங்கே வந்து ஒரு 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 கொள்ளை ஒரு கொலை, ஓகேங்களா? தெஃப்ட்டுன்னு சொல்லுவோம், ஒரு மர்டர்னு சொல்லுவோம், இந்த ரெண்டுமே வந்து அங்கே நடந்திருக்கு. இது வந்து போன ஆட்சி, அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சிகள்லாம் இப்போ சொல்கிறாங்க. பட் இதில் நம்ம லீகலாக என்ன இருக்குன்னு நம்ம பேசி தெரிஞ்சுக்குவோம். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்துடுறாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டு அப்போலோவில் வந்து இறந்ததுக்கப்புறம் சசிகலா வந்து சிறைக்கு போகிறாங்க. இந்த பங்களோ வந்து போலீஸ் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு வீடு அது. இப்போது நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போன கவர்மெண்ட்டில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அந்த பாதுகாப்பை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் இங்கே ஏன் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. இப்போ அவங்க தான் சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட்டு தான் நடக்குது, அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஜெயலலிதா அவருடைய வீடுன்னு. ஆனால் அந்த பாதுகாப்பு எடுத்தது இப்போ அந்த என்ன ஆச்சுன்னா, நார்மல் ஒரு வீடு மாதிரி அது. இப்போ அங்கே எந்த பாதுகாப்பும் கிடையாது, அங்கே திருட வந்தாலும் இவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, அங்கே என்ன நடந்தாலும் இவங்களுக்கு சம்மந்தம்லாம் நடந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஒரு நாலு பேர் வந்து அந்த வீட்டில் வந்து திருடுறதுக்காக போகிறாங்க. இதை யார் செட் பண்ணி கொடுக்குறா அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் கூட இருக்க சில ஆட்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாலு பேர் ரெடி பண்ணுறாங்க. அந்த நாலு பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் சார்ந்தவங்க வந்து என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் உளறி உண்மையை சொல்லுவான், லோக்கலில் யாரையும் நம்ம கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து இவங்க வந்து ஆள் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு கேரளாவுக்கு போயிட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு கிரிமினல் ஒரு மர்டர் அக்யூஸ்டு சையன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேரை வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வீட்டில் வந்து ஒரு 500 கோடி பணம் இருக்குது, போனால் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம், இது நமக்கு வந்து ஃபுல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. சார் ஓகே, இப்போ எந்த திருடனாக இருந்தாலும் ஒரு 500 கோடி திருடணும் அப்படின்னா பயப்படுவான் இல்லையா? அப்போ அவன் கேட்குறான், இது இவ்வளோ கோடி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இது யார் யார் வீடுன்னு கேட்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது இல்லை இது ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ வீடு தான், இங்கே வந்து பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரெடி பண்ணுறாங்க. சார் ஓகேன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோர்டு எண்ட ஒரு காரில் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி, இதில் ஹைலைட் என்னென்னா, அவனுங்களே சொந்த காசை போட்டு அவனுங்களே திருட வராங்க, இவங்க எந்த காசும் கொடுக்கல, இது எல்லாமே அக்யூஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் பின்னாடி சரின்னு சொல்லிட்டு கொடநாடு வரும்போது அப்போ என்ன நடக்குதுன்னா, செக்யூரிட்டி வந்து அங்கே அந்த லோக்கல் செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க இல்லையா வீடு பார்த்துக்கிற மாதிரி, அந்த செக்யூரிட்டிஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு செக்யூரிட்டி வந்து லாரிக்கு மேலே வந்து கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு, இன்னொரு செக்யூரிட்டி வந்து அந்த இடத்துல வந்து தூங்கிட்டுருக்காரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணுறானுங்க, டைரெக்டாக அந்த வீட்டில் இறங்காமல் ஒரு அக்யூஸ்ட் எப்படி பிளான் பண்ணுவானோ, பிளான்டு தெஃப்ட்ன்ற மாதிரி இந்த ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பார்த்தா இந்த இடம் தெரியும், இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, இங்கே லைட் எரியுது, இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கெட்சை போட்டுட்டு என்ட்ராகிறாங்க. அப்போது என்ட்ராகும்போது என்ன நடக்குதுன்னா,
இந்த மர்டர் அக்யூஸ்ட் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு அந்த செக்யூரிட்டியை வந்து பிடிச்சிடுறான், அப்படி லாக் பண்ணிவிட்டு ஒரு டைட்டாக ஒரு துணியை வந்து அவங்களோட வாயில் வந்து வச்சு அடைச்சிடுறானுங்க. அப்போ அடைச்சிட்டு வந்து உள்ளே என்ட்ரா வராங்க. இதில் கூட வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கவர்னா, அதாவது அவங்க வேண்டிய ஆள், அவர் வந்து ஜெயலலிதாவுடைய முன்னாள் கார் டிரைவரும் கூட, சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். தென் வந்து கொடநாடு அந்த பங்களூரில் போகிறாங்க. போன உடனே அந்த ரூம்ஸு எல்லாமே அவனுக்கு அத்துப்படி, ஏன்னா ஆல்ரெடி அவன் டிரைவராக இருந்ததுனால அவனுக்கு அந்த எத்தனை ஃப்ளோரு என்ன ஏதுன்னு எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ கூட்டிகிட்டு போய் காட்டும் போது கரெக்டாக வந்து பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போனாங்க. அவங்களுக்கு ஒரு ஏமாற்றுறன்னா அங்கே பணம் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை அந்த அந்த கேரளாவிலேருந்து வந்த அந்த அக்யூஸ்டெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை இவங்க பணத்துக்காக யூஸ் பண்ணலை, இவங்களுக்கு வேறு ஏதோ டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, லைக் பென்ட்ரைவாவோ இல்லை வந்து டாக்குமெண்ட் பேப்பர்ஸாவோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து அப்போ தான் கேட்குறாரு, உண்மையை சொல்லுங்கள், இந்த மாதிரி பணம் இருக்குன்னு கூப்பிட்டு வந்தீங்க, பணம் இல்லை, இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணி கையில் அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து ஒரு ADMK பர்சன்ஸ் ஒரு மூணு பேர்கிட்ட நாலு பேர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. இப்போது அங்கே இருக்க இந்த கேஸை விசாரிக்கும் போது இருக்கிற அந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைரெக்டாக அந்த டைம்லேருந்து இவங்க CMKிட்டையும் பேசியிருக்காங்க, அப்போ மினிஸ்டராக இருந்த வந்து வேலுமணிக்கிட்டே பேசியிருக்காங்க, இவங்க எல்லாரும் வந்து இதில் வந்து இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சரி ஓகே, இவங்க அந்த காசு இல்லை டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச தூரத்தில் வந்து இவங்களை வந்து போலீஸ் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிக்கிறாங்க, நைட்டில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்ட்டு போலீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஏன்னா பெரிய ஆளுங்க அனுப்புனாங்க, மினிஸ்ட்ரி லெவலில் CM லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது ஒரு 8 மணி நேரம் கழித்து இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து எழுதி வாங்கிட்டு இவங்க வந்து கூப்பிட்டு போனாங்கன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, இவங்க துணியை வச்சு வாயில் அடைச்சிட்டு போனாங்க இல்லையா செக்யூரிட்டி, அவங்க வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து இறந்துட்டான். அதாவது இது லீகலாக சொல்லணும் அப்படின்னா பிளான்டு மர்டர் கிடையாது, அவன் இன்டென்ஷன் வந்து அவனை கொல்லணும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் துணியை வைக்கல, ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அவன் இறந்து போய்ட்றான். அவன் எப்படி இறந்துடுறான்னா, அது ரொம்ப குளிர் இருக்கிற ஒரு இடம், அது கொடநாடு ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து அவன் மூச்சுத்திணறல், வயசானவங்கன்றதுனால மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்துடுறாங்க. ஸோ இங்கே இந்த திருட்டு கேஸ் வந்து இங்கே மர்டர் கேஸாக மாறுறது காரணம் வந்து அந்த எதிர்பார்க்காத ஒரு கொலைனால தான். அப்புறம் அவங்க இறந்த உடனே இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இவங்க எல்லாருமே வந்து அப்சாண்ட் ஆகிறாங்க. அப்சாண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுது, போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து உடனடியாக விசாரிக்க தொடங்குறாங்க. இந்த விசாரணையே ரொம்ப ஒரு ரொம்ப காமெடியாக ரொம்ப ஒரு சினிமாவில் வர மாதிரி விசாரணையாக இருக்கும். ஒரு ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா நேரில் வந்து SP நேரில் வந்து பார்க்கணும், அந்த கொலையை வந்து அந்த மார்க் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஒரு 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 மார்க் பண்ணுவாங்க, அந்த கொலையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த கொலையை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், அந்த இறந்து போன அந்த அந்த பாடியை வந்து இவங்க ஃபோட்டோ எடுக்கணும். இது எதுவுமே இவங்க பண்ணலை. சரி, ஆன் ஸ்பாட்டில் இருக்கிற அந்த எல்லா டவர்ஸையும் இவங்க செக் பண்ணியிருக்கணும், அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் ஒரு DSP வந்து அந்த டவரை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அவர் எடுத்த உடனே இதில் பெரிய ஆளுங்க தலையிட்ட உடனே அந்த ரெக்கார்டெலாம் வந்து இவங்க மறைக்கிறாங்க. போலீஸ் வந்து ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து முக்கியமான ஆட்கள் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துருச்சு, அந்த கொலையை வந்து வேக வேகமாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆளை கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா கேரளாவிலேருந்து, அவங்களுக்கு வந்து இவங்க சரியாக எந்த தொகையும் கொடுக்கல, அதுவும் இல்லாமல் நீங்கள் போய் அப்சாண்ட் ஆகிடுங்க, அப்சாண்ட் மீன்ஸ் நீங்கள் தலைமறைவாகிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது ADMK இருந்த சில பேர். சரி ஓகே, அதுக்கப்புறம் அவங்களும் போகிறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மர்டர் கேஸ் ஆனதுனால வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சட்ட சிக்கல் வந்து இதில் நிறைய வந்துடுது. அப்போது வேக வேகமாக இந்த கேஸை விசாரிக்கணும், வேக வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கை மீறி போது ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாருமே எதிர்கட்சிகள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த 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 இதில் இதில் ஒரு என்ன நடக்குது அப்படின்னா,
அந்த கார் டிரைவர் வந்து மர்மமான முறையில் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிடுறாரு. சிசிடிவி ஃபூட்டேஜ் வந்து ஆஃப் பண்ண ஒருத்தர் வந்து அவராக சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாரு. கார் டிரைவர் கூட வந்து அவர் கேட்டால் அவர் குடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, வழக்கமாக சொல்கிறது தான். ரெண்டாவது இந்த சயன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனையும் ஆக்சிடெண்ட் பண்ணி கொல்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. அவன் வந்து தப்பிச்சிடுறான், ஆனால் அவனுடைய குழந்தைங்க அவன் மனைவி வந்து சேர்ந்து இறந்துடுறாங்க. ஸோ ஒரு செக்யூரிட்டி இறந்துடுறாரு, கார் டிரைவர் வந்து இறந்துடுறாரு, ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்துடுறான், ஒருத்தன் ஒரு ஒய்ஃப் ஒரு குழந்தை இறந்துடுறாங்க. அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது ஏடிஎம்கேல இருந்த சில பேர். சரி ஓகே, அதுக்கப்புறம் அவங்களும் போகிறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மர்டர் கேஸ் ஆனதுனால வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சட்ட சிக்கல் வந்து இதில் நிறைய வந்துடுது. அப்போது வேக வேகமாக இந்த கேஸை விசாரிக்கணும், வேக வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கை மீறி போது ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாருமே எதிர்கட்சிகள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த 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 இதில் இதில் ஒரு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கார் டிரைவரை வந்து மர்மமான முறையில் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிடுறாரு. சிசிடிவி ஃபூட்டேஜ் வந்து ஆஃப் பண்ண ஒருத்தர் வந்து அவராக சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிடுறாரு. கார் டிரைவர் கூட வந்து அவர் கேட்டால் அவர் குடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, வழக்கமாக சொல்கிறது தான். ரெண்டாவது இந்த சயன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனையும் ஆக்சிடெண்ட் பண்ணி கொல்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. அவன் வந்து தப்பிச்சிடுறான், ஆனால் அவனுடைய குழந்தைங்க அவன் மனைவி வந்து சேர்ந்து இறந்துடுறாங்க. ஸோ ஒரு செக்யூரிட்டி இறந்துடுறாரு, கார் டிரைவர் வந்து இறந்துடுறாரு, ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்துடுறான், ஒருத்தன் ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தை இறந்துடுறாங்க, அக்யூஸ்டோட ஒய்ஃபு குழந்தைங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேஸில் வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூசு தட்டி எடுக்கிறாங்க. சரி, இது எல்லாம் எங்கே செயின் லிங்க் ஆகுது அப்படின்னா, மினிஸ்டர்ஸு சிஎம் இவங்கள கை காட்டுறாங்க, கேட்டால் அவர் தான் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சயன்ன்றவன் என்ன, மினிஸ்டர்ஸ்னா எந்தெந்த மினிஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து இன்வால்மெண்ட்ல இருக்காங்க? பேர் சொல்ற மாதிரி மினிஸ்டர்ஸ்னா முன்னாள் மினிஸ்டர்ஸ் வந்து வேலுமணி, ஓபிஎஸ், எடப்பாடி. அப்போ துணை முதல்வர், முன்னாள் துணை முதல்வருக்கும் இதில் ஈடுபாடு. ஆமாம், இதை நான் இதை நான் ஏன் இப்போ இந்த ஒன்லைன் சொல்றேன் அப்படின்னா, இதை டீட்டெயிலாக இன்னும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்க போனாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, ஜெயலலிதா வந்து இவங்களை வந்து சசிகலாவை கட்சியை விட்டு தூக்குறாங்க, ஐ மீன் கட்சியை விட்டு இல்லை வீட்டை விட்டு கிளம்பி சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த டைமில் ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழு அமைச்சு மினிஸ்டர்ஸுங்களுக்கு எல்லாம் ஒரு மூணு நாலு பேர் ஹெட்டாக போடுறாங்க இவங்களுடைய. அப்படின்னு பார்த்தா அந்த டாக்குமெண்ட்லாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தானே வச்சுட்டு இருந்திருக்காங்க? அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். அவங்க இந்த மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு, நீங்கள் தான் இதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர்ஸுக்கு எல்லாமே ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை அப்பாயின் பண்ணுறாங்க. நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் மின்வாரியத்துறை அமைச்சர், ஓபிஎஸ், இபிஎஸ் வேலுமணி, இவங்க எல்லாருமே மூத்த அமைச்சர்கள்ன்றதுனால இவங்களை வந்து இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, மற்ற மினிஸ்டர்களை பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ சசிகலா அந்த இடத்துல இல்லை, இப்போ மற்ற மினிஸ்டர்களை பார்த்துக்கணும், அவங்க சரியாக இருக்காங்களா, ஒழுங்காக நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். ஸோ இதுக்காக வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்போ சசிகலா அவங்க வந்து அதில் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமே கிடையாது. அப்போ தான் அவங்களை ஒதுக்கிடுறாங்களா சசிகலாவை? ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்கி வச்சிடறாங்களே. இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஜெயலலிதா அவங்க கூட தானே பயணிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. நான் சொல்கிறது இந்த கொடநாடு கொலை வழக்குக்கு முன்னாடி சொல்கிறேன் நான், 2016-17 டைமில் சொல்கிறேன் நான். இல்லை, ஏறு ஸ்டேஜ்லேருந்து ஜெயலலிதா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டியுமே சசிகலா வந்து அவங்களும் ஒரு பார்ட் ஆஃபில் வந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தில் அவங்க இருந்திருப்பாங்க, பிட்வீன் இந்த நடுவில் தான் அவங்கள வந்து அவங்க வெளியே அமிச்சாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் சொல்கிறீங்க இருந்தால் கூட அவங்க அந்த நேரத்தில் அவங்கள கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்கன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதனால நான் கேட்குறேன், சி இப்போ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தூக்குனாங்க அப்படின்னா நாளைக்கு சேர்த்துப்பாங்க, இதுதான் அவங்களுடைய வரலாறு சரிங்களா. அது மினிஸ்டர்ஸாகவே இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க உடனே பதவிட்டு இறக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளையும் அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுப்பாங்க, உடனே சேர்த்துப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஒரு பேசிக் தான்.
இந்த மாதிரி டைம்ல சசிகலாவை தூக்கிடுறாங்க. அப்ப சசிகலா தூக்கின உடனே இவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க இந்த மினிஸ்டர்ஸ்க்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்த வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாமே வந்து சிஎம் கிட்ட கொடுக்கணும். சரி, இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே ஏழை மக்களுக்கு வந்து என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வினா, அப்படி என்ன தான் அந்த கொடநாட்டில் உள்ள வந்து என்ன டாக்குமெண்ட் இருந்துச்சு, என்ன டாக்குமெண்ட் இருந்ததுன்னா, இவங்களை கட்சி இவங்களை வெளியே ஒதுக்குறாங்களே, சசிகலாவை தூக்கிட்டாங்களே, அப்போ இவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லையா இந்த மினிஸ்டர்ஸுங்கள. இந்த மினிஸ்டர்ஸுங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வந்த பணத்தில் லண்டனில் வீடு வாங்குறது, ஹோட்டல் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ண உடனே சசிகலாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, சசிகலா உடனே இவங்களை டைரெக்டாக வந்து இவங்களை யாரே முதலமைச்சர் அவங்கள ஜெயலலிதாவை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இவங்களாம் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்குது, நீங்கள் என்ன கட்சி என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க ஓகே, ஆனால் இவங்க சரி கிடையாது பார்த்துக்கோங்கன்னு சொன்ன உடனே அவங்க சசிகலாவை திருப்பி உள்ளே சேர்த்துக்கிட்டு சசிகலா கொடுத்த ஆதாரத்தை வச்சு இந்த மினிஸ்டருங்க எல்லாரும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னா, மொத்த பேரையும் கொடநாடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கொடநாடுக்கு அங்கே வச்சு விசாரிச்சு இவங்க கிட்ட வாங்கின இவங்க சொத்து ஏமாத்தி வாங்கினாங்க இல்லையா சொத்து, வெளிநாட்டில் இருக்க சொத்தெல்லாம் அந்த மொத்த சொத்தையும் டேக் ஓவர் பண்ணி கொடநாட்டில் ஃபைல் போட்டு வச்சிடறாங்க. அப்போ எல்லாம் முன்னாள் அமைச்சருடைய மொத்த சொத்து மதிப்பும் அந்த கொடநாடு எஸ்டேட்ல இருந்து ஒரு பார்ட் கொடநாட்டில் இருக்கு. அதை எடுக்க தான் கொடநாடு வந்து நாலு பேரை வந்து கேரளாலேருந்து ஆள் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை திருடுறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இல்லை சார், தமிழ்நாட்டிலே நல்ல திருடர்கள் இருக்காங்க, கரெக்ட், ஆனால் இவங்க கேரளாவிலே போகிறதுக்கு என்ன காரணம், கேரளாவிலே போகிறனா லோக்கல் ஆள் என்றைக்கு இருந்தாலும் உண்மையை சொல்லுவான், என்றைக்கு இருந்தாலும் அவன் வளருவான். அந்த ஒரு ஒரு இது இது அவங்களும் ஒரு பெரிய ஒரு பிரில்லியன்ஸ்லாம் இல்லை சரியா. இப்போது நான் சொல்கிறது வந்து இவங்க மினிஸ்டர்ஸ் வந்து பெரிய பிரில்லியன்ஸ் இல்லை, இவங்க நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு திருட்டு சரிங்களா, ஃபஸ்ட்டு சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணுறாங்க, யாரோட உதவியில், அங்கே பில்டிங் அந்த கொடநாட்டில் பார்த்துட்ருக்க அந்த மேனேஜரு கூட இருக்க அந்த ஆப்ரேட்டரு, அங்கே வந்து எப்படி தெரியுங்களா, எல்லாத்துக்கும் தனித்தனி ஆள் இருக்காங்க. கேமரானா அதுக்கு ஆப்ரேட்டர் இருப்பார், மேனேஜர்னா அது மொத்தத்தையும் பார்த்துக்குவார், ஒருத்தர் போட் ரெடி பண்ணமா அதுக்கு தனியாக இருப்பார், தோட்ட வேலை செய்கிறவர், சமையல்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களே ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க சரிங்களா. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிசிடிவி ஆளை வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில் கொடுக்குறோம், நீ வந்து ஆஃப் பண்ணிவிடு. இப்போ ஜெயலலிதா அவர்களின் மரணத்துக்கு பிறகு அந்த கொடநாடு எஸ்டேட் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு? அந்த கொடநாடு எஸ்டேட் வந்து சசிகலாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கும் ஆனால் சசிகலா வந்து சிறையில் இருந்தாங்க. அப்போது ஜெயலலிதா வந்து உயிரோடு இல்லை. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷனை வாபஸ் வாங்குது. அவங்க ஆட்சின்றதுனால அம்மாவோட வீடு தானே அது, அவங்க வீட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை தானே. இதுக்கு எதுக்கு போலீஸு, ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டி, அதை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டாங்க யார், கவர்மெண்ட்டு. அப்போ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எது இவ்வளோ போலீஸுன்னு சொல்லிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷனை வாபஸ் வாங்குறாங்க. அப்போ இந்த மொத்த விஷயமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டு தான் பண்ணியிருக்காங்க, மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க, ஆனால் டோட்டலாக சொதப்பியிருக்காங்க. இதை உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ட்ராமா நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வாட்டி ரிஹர்சல் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ரிஹர்சல் பண்ணும்போது எந்த தப்பும் வராது, ஆனால் ட்ராமா நடிக்கும் போது சொதப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இது, நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சொதப்பிட்டாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஒருத்தன் கார் டிரைவர் இறந்துட்டான், திருடினவனோட மனைவி குழந்தைங்க இறந்துட்டாங்க, அவனே ஆக்சிடெண்ட் பண்ணுறாங்க, ஒருத்தன் தானாகவே சூசைட் பண்ணிக்கிறான், ஒரு செக்யூரிட்டி இறந்துடுறான் சரிங்களா. இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டே எடுக்க தான். ஏன் 500 கோடி இருக்குவா நான் எடுத்துத்தரேன்னு சொன்னாங்கன்னா, அப்போ தான் வருவான் டாக்குமெண்ட். அவனுக்கு என்ன யூஸ், அவன் அந்த அக்யூஸ் சொல்கிறான், நாங்கள் ஒரு 10,000 ரூபா ரெடி பண்ணிவிட்டு நாங்களாக கார் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போது நிருபர்களுக்கு இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க ப்ரெஸ்லாம் கேட்குறாங்க, சரி சார் திருப்பி எப்படி போவீங்க, அது காசு என்ன பண்ணுங்கன்னா, நாங்கள் தான் 500 கோடி இருக்குன்னு நம்பி வந்தோமே, நாங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ எங்கே இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்குது அப்படின்னா, இந்த கேஸில் தடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த திருநவனை கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது அவங்க குழந்தைங்க அவங்க மனைவி இறந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், அந்த சயனன்றவன் இதுக்கு மேலே நம்பிக்கை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரூவல் ஆயிடான். அப்ரூவல் ஆகிட்டு கோர்ட்டில் வந்து, சார் இந்த மாதிரி வந்து நான் அப்ரூவல் ஆக போகிறேன், நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய காமெடி என்னென்னா, ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு ஜட்ஜிக்கிட்ட, சார் எப்படி இந்த மாதிரி இவன் வந்து சொல்லலாம், இவனை பேசக்கூடாது, இவன் வந்து எப்படி வந்து எல்லா உண்மையும் சொல்ல முடியும், அதாவது ஒரு குற்றவாளிக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு.
அவன் உண்மையை சொல்லலைன்னா தான் இவங்க அவன் எப்படி சார் உண்மையை சொல்லாமல் இருக்கலான்னு கேட்கணும். ஆனால் உண்மையை சொல்ல வரும்போது நீங்கள் சொல்ல விட்டு தான் அவனை சட்டப்படி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேஸை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே இந்த கேஸை தூசு தட்டி எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தில் அது இடம் இருக்குது, திருப்பி போய்ட்டு நான் அப்ரூவல் ஆகிறேன், எனக்கு வந்து நான் நடந்த உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இல்லை சார், திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து வேகமாக எடுத்தாங்க. சமீப காலமா அந்த எந்த ஒரு நியூஸும் வந்து அதை பத்தி பேசுறது இல்லை. சமீப காலமா இல்லைன்னா ஹியரிங் வந்திருக்காது சரிங்களா. இப்போ இப்போ அது எப்போ பேசப்படும் அப்படின்னா இப்போ இந்த டேட்ல, இந்த மந்த், இந்த டேட்டு, இந்த 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 டைமிங்ல வந்து அந்த அந்த விசாரணை நடக்கும் கோர்ட்ல. இப்போ 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 இருக்க முதலமைச்சர் வந்து அதுக்கு முழு அழுத்தத்தை கொடுக்குறாரான்றது கேள்விக்குறியா இருக்கு. இல்லை அது வந்து இப்போ நல்ல நேர்மையான அதிகாரி தான் விசாரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பாக்குறது வரைக்கும் இது வந்து ஒரு கண்துடைப்பாக நடக்கல, இது கொஞ்சம் சீரியஸ் இன்வெஸ்டிகேஷனாக தான் போயிட்டுருக்கு. கோர்ட்டில் என்ன அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸில் அந்த கேஸ் இருக்குது சார்? என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னா இப்போது என் கணிப்பு கரெக்டாக இருந்தால் அடுத்து வந்து எடப்பாடி அவர்களை விசாரிப்பாங்க. ஏன் நான் விசாரிப்பாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு மர்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாண்ட் இருக்குது. சட்டப்படி யாரை வேணால் விசாரிக்கலாம், அவன் யாரை சொல்கிறானோ விசாரிக்கலாம், யாரை சந்தேகப்படுறமோ விசாரிக்கலாம். அவன் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது புரியுதுங்களா? அப்போ இதில் A1 வந்து எடப்பாடி பழனிசாமி தானா? இதில் கரெக்டு, குற்றம் செய்கிறவங்கள விட செய்ய தூண்டுறவங்களுக்கும் அதே அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டம் சொல்லுது. இல்லை இப்போ இந்த வழக்கில் A1 குற்றவாளி யாருங்க சார்? A1 வந்து சையன் தான் சார் வருவார். ஆனால் ஏன்னா அவங்க A1னா அவங்க தான் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இதில் வந்து A3 A4 A5 இவங்க பேரை சேர்க்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பும் இருக்கு. எடப்பாடியிலிருந்து OPS அவர்கள்லேருந்து எல்லாருமே எக்ஸாக்ட்லி வருவாங்க. ஏன்னா ஆன் ஸ்பாட்ல எடப்பாடி கிட்டையும் வேலுமணி கிட்டையும் அந்த இடத்துல நின்னா அந்த அந்த கொடநாடு பங்களாவில் நின்னா ஃபோன் பேசியிருக்கான். அப்போது கால் ரெக்கார்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. அப்போ ட்ராக் பண்ணும்போது இவங்க பேர் கண்டிப்பாக அடிபட்டிருக்கோம், அவன் பேசினதா தகவலும் சொல்கிறாங்க. இப்போ அவன் செய்யறதுக்கு நேரடியாக தொடர்பில் வந்து எடப்பாடி இருந்திருக்காரு. எக்ஸாக்ட்லி நேரடியாகவும் இருந்திருக்காரு. சையனுக்கு மோடி சொல்லி பண்ணாரால இவரே பண்ணாருங்களா? இல்லை அது அதை நான் எதுவும் சொல்ல விரும்பல சார். நமக்கு இல்லை, பாஜகவோட முழு ஆதரவில் தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியை நடத்தி முடித்தாரு. அதன் பிறகும் வந்து பாஜக கூட அவர் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்காருன்னு வந்து மக்களுக்கு தெரியல, உங்களை மாதிரி வழக்கறிஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை இது வந்து சில விஷயம்லாம் ஓப்பனாக பேச முடியாது சார். ப்ராக்டிக்கலாக சில விஷயம் இருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னா இது வந்து அண்டர் கண்ட்ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட் வருது, இது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துல வருதுன்றதுனால இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அவங்களுக்கு ஒரு இது விஷயமே கிடையாது, இது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஃபஸ்ட்டு இது ஸ்டேட் போலீஸு, ஸ்டேட் ADMK கவர்மெண்ட்டு, அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ லோக்கலில் வந்து இவங்க இதை பண்ணுறாங்க இந்த மாதிரி. சரி, மற்ற கேஸ் மாதிரி எதுவும் வந்து முடிவு இல்லாமல் போயிடுமா? இல்லை கண்டிப்பாக அதுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நீடிக்காது கிடைக்கும். ஏன் நீதி கிடைக்கும் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இது மர்டர் கேஸு. மர்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ 5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட்டு, ஸோ இது இவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஜட்ஜிக்கிட்ட போயிடுச்சு. இதில் இதில் என்ன பெரிய பெரிய காமெடி பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தில் வர மாதிரி சாட்சியெல்லாம் மாற்றிருக்காங்க. தேவையில்லா சாட்சியை கூட்டின்னு வந்து சாட்சியே கிடையாது, ஆனால் கூட்டு வந்து சாட்சியும் சொல்ல வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப காமெடியாக ஒரு வழக்கு என்னென்னா பொதுவா குண்டாஸ்ல சொல்றத பார்த்தா சுந்தர் சி படம் மாதிரி இருக்கு சார். இது சுந்தர் சி படத்தை விட இது ரொம்ப இதா த்ரில்லிங்கா போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா குண்டா சட்டை எதுக்கு போடுவாங்க? ரொம்ப பயங்கரமான அஃபென்சஸுக்கு தான் குண்டாஸ் போடுவாங்க இல்லையா? அதுதான் குண்டா சட்டம். ஆனா ஒரு 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 அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல, என்னன்னா சார் இந்த மாதிரி நான் ஹோட்டல்ல, ஐ மீன் இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஹோட்டலில் ரூம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சாட்சியாக ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சார் இவர் வந்து நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், இந்த சயனுன்றவர் என்னை அங்கே தூரமாக நின்று பார்த்துட்டு என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. இன்னொரு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, அந்த ஃபோன் காலில் மலையாளத்தில் பேசினாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சயான் அப்படின்னு பேரை சொல்லிட்டாங்க. இல்லை சார், மலையாளத்திலிருந்து பேசுனாங்கன்றாங்க, நான் உன்னை கொண்டுடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் இல்லையா? இப்போ மலையாளம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி. இதை இப்போது நம்ம போய் சார் என்னை ஒருத்தன் வெட்ட வரான்னு சொன்னாலே காவல்துறை வந்து 10 வாட்டி யோசிச்சு தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்குது. இப்போ இருக்க நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஏன்னா எவ்வளோ இந்த மாதிரி கேசஸ் பார்க்குறோம். பிளான்டு மர்டர் சார், இந்த மாதிரி ஒரு 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 பொண்ணை வந்து ஒரு குடும்பமே சேர்ந்து கொலை பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட ஆடியோ ப்ரூஃபோடு கொடுத்தாலே அப்படியே கொஞ்சம் யோசித்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்க.
ஒரு அம்மா வந்து ஒருத்தன் தூரமாக வந்து முறைக்கிறானா, ஒரு ஃபோன் கால் வந்துதான், அந்த ஃபோன் காலில் நான் அவனை கொண்டுடுவேன்னு சொன்னானா, உடனே குண்டர் சட்டம் போட்டு உடனே அவனை வந்து நான் பெயிலபிளில் உள்ள தூக்கி போடுறாங்க. யாரை? அந்த அக்யூஸ்டர், இந்த அப்ரோல் அவனா பார்த்தீங்களா அவனை. எவ்வளோ சீக்கிரம் சார் இந்த கேஸ் வந்து முடிஞ்சு இவங்கெல்லாம் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு சார் முடிஞ்ச அளவுக்கு விசாரணை வந்து அதிகபட்சம் நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளவே எல்லா கேஸும் முடிஞ்சிடும் சார். எல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விசாரணை வந்து அவ்வளோ இல்லை, மத்திய அரசு இதில் தலையீடு இல்லாமல் இருந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்கும். மத்திய அரசு தலையிட முடியாது சார். சார் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், சில நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும், எந்த மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு வேற கவர்மெண்ட்டு வேற. அப்போ தீர்ப்பு கிடைக்கன்றீங்க? கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஏன்னா இதில் வந்து ஒருத்தன் சும்மா ஒரு கொலையில் வந்து நீங்கள் சுதந்திரமாக விசாரிங்க, இதில் உண்மையாக நல்ல தீர்ப்பு கொண்டு வாங்க, நல்ல நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் அதிகாரிகளும் அது நேர்மையான அதிகாரிங்க தான் இதை விசாரிக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து வந்து இந்த அக்யூஸ்டெலாம் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வரையும் போகிறாங்க இந்த அக்யூஸ்ட் எல்லாமே. ஐ மீன் நான் சொல்கிறது யாருன்னா, இவங்க எடப்பாடி சைடு இந்த மாதிரி வந்து கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் ஸ்டே கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, முடியாது, இதில் முகாந்தில் இருக்குது, ஏதோ ஒன்று மர்மம் இருக்குது, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, ஸோ இதை வந்து நம்ம விசாரணைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டா இது ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களே வாபஸ் வாங்கிடுறாங்க, மேல்முறையீடு போகணும், இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுது, இதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, இதெல்லாம் வந்து நீங்கள் விசாரிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போது நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டதுனால இந்த வழக்கு வந்து இப்போது விறுவிறுப்பாக வந்து தொடங்கியிருக்கு. இதில் இன்னும் நிறைய சாட்சியம் மாத்துறது. இபிஎஸ் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கேஸில்? கண்டிப்பாக எம்எல்ஏ பதவி போவோம் சார். ஓபிஎஸ்க்கோ நிச்சயமாக போவோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், குன்ஹா தீர்ப்பில். ஸோ அதே மாதிரி இதுவும் அமையும் நினைக்கிறீங்க சார்? இவங்க மடியில் கணம் இருக்கிறதுனால தான் சார். நான் இப்போ நான் ஒரு முதலமைச்சர் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் ஒரு சிஎம் போஸ்ட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யாரனை பற்றி எவனாவது ஒருத்தன் எங்கேயோ டெல்லியிலையோ கர்நாடகாலேயோ பாம்பேலேயோ யூடியூப்பில் என் பேரை சொல்லி ஒரு கொலையில் எனக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கேன், என் அட்வொகேட் வச்சு நான் பேசுவேன். நானே நேரில் வந்து நானே ப்ரெஸ் மீட் கொடுத்து நானே போய் கோர்ட்டில் போயிட்டு சார் என் பேரை சொல்லக்கூடாது, இவங்க ஸ்டாப் பண்ணுங்கள், எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாது, இவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, இது ஒரு பதட்டத்தை உருவாக்குலையா? இது பயத்தின் அச்சம்ன்றீங்களா? பயத்தின் அச்சத்தினால தான் அவர் அப்படி பேசுறாரு. இப்போ கூடிய விரைவில் எடப்பாடியோடைய குழு சிறைக்கு செல்லும். கண்டிப்பாக சிறைக்கு செல்றது மட்டும் இல்லாமல். ரொம்ப நன்றி சார் இந்த பிஸியான நேரத்தில் எங்களுக்கு வந்து நேரத்தளிச்சு இந்த கருத்தை நீங்கள் தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.